சித்த மருத்துவத்தின் தந்தையாம் குரு அகத்திய மகரிஷியையும் பதினெண் சித்தர்களையும் வணங்கி பஞ்ச பூதங்களை போற்றி இனியவை என்ற நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் இன்னைக்கு ஷோல்டர் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுக்கான தீர்வுகளும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஆங்கிலத்தில் ஃப்ராஷன் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஷோல்டர் ஜாயிண்ட்டுங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா இது எப்படி இருக்குங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் முன்னாடி நம்மளோட காலர் போன் பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய தோள்பட்ட எலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்கேப்புலா சைடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கையோடைய மேல் எலும்பு ஹியூமரஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு சவ்வுனால பின்னப்பட்டிருக்க அது ஷோல்டர் கேப்சூல்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு ஒரு திரவம் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஷோல்டர் ஜாயிண்ட் ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஷோல்டர் பெயின்னுங்கிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது குறிப்பாக ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க பேரலிசிஸ் பேஷண்ட் அவங்களுக்கு அதாவது பக்கவாத நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராஷன் ஷோல்டருங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சில வேலைகள் செய்யக்கூடியவங்க இந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப மேல் ஷெல்ஃபெலாம் எடுக்கிறப்பாங்க அது எடுக்கிறதுக்காக சிரமப்பட்டுக்கிட்டு டக்குன்னு ரொம்ப கையை எக்கி எடுப்பாங்க அதே மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க ட்ரெயினில் போகிறவங்க எட்டாத பட்சத்தில் ரொம்ப கையை எக்கி பிடிச்சிட்டு போவாங்க இந்த மாதிரி டைமிங்லலாம் டக்குன்னு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வந்து பெயின் வந்துடும் இதை இதை வந்து நம்ம ஃப்ராஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம் ஸோ தோல் நர ஜாயிண்ட் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆக விடாமல் அப்படியே டைட் ஆகிடுறது நம்மளுடைய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து வற்றி போய் அந்த கேப்சியூல்ஸ் ரொம்ப திக்காயிட்டு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறத தான் நம்ம ஃப்ராஷன் ஷோல்டர்னு சொல்கிறோம் இதுக்கு சர்ஜரி தீர்வாகுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஷோல்டர் ஜாயிண்டில் போய் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் பெயின் ரிலீவிங் இன்ஜெக்ஷன்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் ஸ்டெரல் லிக்விட்ஸ் போட்டு அந்த ஜாயின்ஸை ஃப்ரீ பண்ணி விடுறோம் இது எல்லாம் சப்போர்ட்டிவான விஷயங்கள் தானே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது ஸோ பெரலிசிஸ் பேஷண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம ஆயில்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய ஜாயின்ஸை ஃப்ரீ பண்ணி உள்ளுக்கு மருந்து கொடுத்து அவங்க பிரெயினில் போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதை தாண்டி ஷோல்டர் பெயின் இருக்கக்கூடியதை மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் மூணு ஸ்டேஜஸாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஃப்ரீஸிங் ஃபேஸ் ஃப்ரீசிங் ஃபேஸ்னால் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வந்து ஒரு ஆறு மாதம்தான் ஆகுது கையை எல்லா இடத்துலையும் என்னால் நகர்த்த முடியுது ஆனால் ஒரு வழியோடு நான் நகர்த்துறேன் அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கம்மியாக ஒரு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு நல்ல துணியை வந்து பிழிஞ்சு பிடிச்சி ஒத்திரம் கொடுக்கணும் கை ஷோல்டர் ஜாயின் சுற்றி நம்ம ஒத்திரம் கொடுக்கணும் அதுக்கு மேலே பெயின் கில்லிங் ஆயில்ஸ் நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில் சிற்றாமூட்டி தைலம் பிண்ட தைலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தைலங்களை வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃபிசிக்கலாக வந்து அவங்க ஏதாவது ஷோல்டர் ஸ்ட்ரக் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸசைசஸ் மெதுவாக பண்ணணும் அதுவே அவங்களுக்கு வந்து பெயினை ரிலீஃப் பண்ணி கொடுத்துரும் இன்னொரு ஃபேஸ் வந்து ஃப்ரோசன் ஃபேஸ் இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின் வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒன்பது மாதங்களுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா பெயின் கம்மியாக இருக்கும் ஆனால் கையை எல்லா ரேஞ்ச்லேயும் அவங்களால மூவ் பண்ண முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜா லேடிஸாக இருந்தாங்கன்னா நம்மளுடைய ஜாக்கெட் ஹூக் போட முடியல ஜென்ஸாக இருந்தாங்கன்னா பனியன் போட முடியல தலை வார முடியல ஷர்ட் பட்டன் போட முடியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது ஜாயிண்ட் ரொம்ப டைட்டாகி இந்த ஸ்டேஜுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஜாயிண்ட்டை இன்னும் நம்ம நல்லா லூஸ் பண்ணோம் அப்போ என்ன பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வீதம் நல்ல சுடு தண்ணியை காய வச்சு டர்க்கி டவலில் நினச்சி பிழிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒத்துடன் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம நான் சொன்ன இந்த எண்ணெய்களை போட்டு அஸ்வகந்தா பாலலாட்சாதி தைலம்னு இருக்குது ஸோ அந்த தைளங்களை போட்டு நீங்கள் நல்லா வந்து மெதுவாக அரைக்கி தேய்க்க வேண்டியதில் மெதுவாக அப்ளை பண்ணால் போதும் ஒரு டென் மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணுறது கையை செவத்தில் வச்சு மேலே தூக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிசியோதெரப்பி ஆக்டிவிட்டிஸ் சொல்லி தருவாங்க அதை நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு பண்ணும் பொழுது உங்கள் ஜாயிண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் இந்த இருந்து ரிலீவ் ஆக முடியும் இது எப்போ சரியாகும்னு உங்களுக்கே தெரியாது தன்னால் சரியாயிடும் இதுக்காக நீங்கள் புதுசாக மாத்திரைகளோ இல்லை சர்ஜரி டெக்னிக்ஸோ பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது லாஸ்ட்டு ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தானிங் ஃபேஸ் இந்த ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஷோல்டர் பெயின் இருக்குங்கிறவங்க அவங்களுக்கு என்ன காரணம் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஆனால் இந்த லாஸ்ட்டு ஃபேஸ் வந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சரியாகும் ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக அதுவே சரியாத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களும் இதே முறைகளை தான் பயன்படுத்தணும் ஆனால் கொஞ்சம் கிளி ஒத்திடம் கொடுக்கணும் அந்த இடத்துல இருக்க வாதத்தை சரி பண்ணுற மாதிரியான கிளி ஒத்திடம் கொடுக்கணும் கிளி ஒத்துடம்னா என்னென்னா சில மூலிகைகளை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி ஒரு துணியில் முடி மாதிரி கட்டி நம்ம ஒத்திடம் கொடுக்கணும் நொச்சி யூஸ் பண்ணலாம் முருங்கை யூஸ் பண்ணலாம் பூண்டு யூஸ் பண்ணலாம் உளுந்துருக்கு இல்லைங்களா அதனுடைய தோலை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு சுக்கு யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு துணியில் கட்டி முடி மாறி கட்டி ஒரு லைட்டாக ஒரு தோசைக்கல்லையை வச்சு சூடு பண்ணிக்கோங்க பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த சூட்டை எடுத்து எடுத்து உங்கள் ஷோல்டர் ஜாயிண்டில் கொடுத்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு ஒத்திடம் கொடுங்க அப்புறம் ஆயில் போடுங்க அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஷோல்டர் பெயின்கிறதுலேருந்து உங்களால் உங்களை நீங்களே ரிலீவ் பண்ணிக்க முடியும் புதுசாக மாத்திரைகள் சாப்பிட்றது பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குங்கும் பொழுது நம்ம பெயின் கில்லர்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு கிட்னி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஷோல்டர் பெயின்ங்கிறது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது அவங்க எல்லாமே சின்ன இந்த விஷயத்தை தான் ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியாது ஒரு மாதத்துலேருந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க பத்து நிமிஷம் ஒத்திடம் கொடுங்க பத்து நிமிஷம் ஆயில் போடுங்க பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே இந்த ஷோல்டர் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிக்க முடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்